ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் சேனலில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மதுரை மாவட்டத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த கோவிலில் எடுத்த படங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்குன்னே வரும். இந்த திருப்பரங்குன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்குது. இது வந்துட்டு முருகனின் 6 படை வீடுகளில் முதல் படை வீடாக திகழ்கிறது. இந்த கோவிலில் தான் முருகன் தெய்வானையுடைய திருமணம் நடந்ததாக புராணங்களில் சொல்லப்படுதுங்க. இக்கோவிலில் முருகன் வந்து மணக்கோலத்தில் காட்சி தராருங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சங்கள் இன்னும் ஏராளம் இருக்குதுங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்தா வீடியோ ரொம்ப லென்த் ஆகும். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நாம் இங்கே என்னென்ன படங்கள் எடுத்தாங்கன்றத பற்றி பார்க்கலாம். எஸ்கே அண்ணாவுடைய ரஜினி முருகன்ற படத்தில் ஓப்பனிங் சீன்லேயே இந்த கோயில் கோபுரத்தை காமிச்சிருப்பாங்க. கோயில் நகர் மட்டும் இல்லைங்க, அதே எஸ்கே அண்ணாவுடைய ரஜினி முருகன்ற படத்தில் ஆவி பறக்கும் டீ கடை அப்படின்ற சாங்கில் வந்துட்டு இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் ஒரு போர்ஷன் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக சூரிய நகரன்ற படத்தில் கல்யாணம்ன்ற ஒரு சாங் வந்துட்டு இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் ஒரு போர்ஷன் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக விமல் அவர்களுடைய தூங்கா நகரன்ற படத்துலையுமே ஒரு சீன் வந்துட்டு இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஆண்டவன் கட்டளைன்ற படத்துல 6 மனமே 6 அப்படின்ற சாங் வந்துட்டு இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக விஜய் சேதுபதி அண்ணாவுடைய சேதுபதின்ற படத்தில் நான் யாரு அப்படின்ற ஒரு சாங் வந்துட்டு ஒரு போர்ஷனே இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் ஃபைட் சீன் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக பரத் அவர்களுடைய கூடல் நகரன்ற படத்தில் கால்கள் முன்னாலே அப்படின்ற ஒரு சாங் வந்துட்டு இந்த கோயில் கோபுரத்தை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அடுத்தபடியாக சுந்தர்சி அவர்களுடைய ஆயுதம் செய்வோம்ன்ற படத்துலையுமே ஒரு சாங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக நட்டி அவர்களுடைய மிளகான்ற படத்தில் நட்டி அவர்கள் கால் பண்ணும்போது சிங்கமுடி அவர்கள் இங்கே தான் பருத்தி பால் வித்துட்டு இருப்பாரு. அடுத்து இந்த கோயிலுக்கு பின்னாடி காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. ஸோ அங்கே எடுத்த படங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த கோயிலில் தான் கருப்புசாமி குத்தேக்காரன்ற படத்தில் அழகான பாதகத்தின்ற சாங் வந்துட்டு இந்த படிக்கட்டில் நடந்து வர மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக கோரிப்பாளையன்ற படத்தில் என்ன இந்த மாற்றமோ அப்படின்ற சாங்குமே ஒரு போர்ஷன் இந்த கோயிலுக்கு முன்னாடி உள்ள படிக்கட்டில் தான் எடுத்திருப்பாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. இங்கே எடுத்த எனக்கு தெரிஞ்ச படங்களை பற்றி சொல்லிட்டேன். நான் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து.